வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் பிரதின் நாயிற்று வந்து காலை ஒரு 5 மணி அளவு ஆரம்பிச்சு சுமார் ஒரு 8 மணி வந்து இந்த சந்தை நடக்கும். இங்கு வளர்ப்புக்கான குட்டிகள் அறுப்புக்கான குட்டிகள் விதவிதமா வரும். அப்படியே பின்னாடி ஒரு வியூ பார்த்துருவோம். பாக்குறக்கே சந்தை ரொம்ப பெருசா இருக்காது, சிம்பிளா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, வளர்த்துற வளர்த்துறவங்களும் வியாபாரிகளும் அதிகமா வந்து வாங்கினாட்டி இங்க ஆடுகள் வரத்து நார்மலா தான் இருக்கும். ஓகே, இந்த வாரம் வந்து பால் குட்டிகள் விலை நிலவரம் பார்க்க வந்திருக்கோம். நம்ம குழந்தை வேளாண் பட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து எடுத்தோன்னே சொல்லிட்டாரு பால் குட்டிகள்லாம் ரேட் அதிகம் அப்படின்னு. இந்த வாரத்துல வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்துருக்காரு, விலை எப்படி போயிட்டு இருக்கு எதுன்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, அப்படியே பதிவுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ட், அமௌண்ட் கொடுங்க 2300 ரூபா. இந்த மாதிரி எடுத்துங்க, கம்மி தான் இன்னைக்கு அழகு. அண்ணா வணக்கம். வணக்கம். வரவு வரவு காமிங்கண்ணா, குட்டி வரவு காமி. அது சொல்ல முடியாது, அடுத்த வாரமே வச்சா வந்தா வந்துடும். அது நம்ம சொல்ல முடியாது, குட்டி ஆடு ஆடு போட்டா வந்துருங்க. ஆமாங்க ஆமாங்க, குட்டியே கொண்டு வரலங்க நினைக்க, குட்டி வரவில்லை. ஆமாங்க, பையன் தம்பி குட்டி தான், நான் சும்மா தான் வந்தேங்க, குட்டி வரவில்லை. இது பிறகு குட்டி, இது 1000 ரூபாங்க, இது 1100 ரூபா 100, இதெல்லாம் 500 ரூபாய்க்கு வித்து விட்டீங்க. ஆமாங்க ஆமாங்க, விற்பனை ஆச்சு. இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு, ஒரு வாரத்துக்குள்ளதான் இருக்கு. இல்லைங்கண்ணா, பிறவை குட்டி தான், ரெண்டு பிறவை குட்டி. அவர் வாங்குவார், இது சிறுசின் கொண்டு வந்து விட்டு போயிட்டாரு நேற்று வரோம். ஏண்ணா எதுண்ணா ஒரு வாரம் இருக்கு, 1300 கெடா குட்டிங்க, அதுலயா இது 2 ரூபாங்க கெடா, இது ஒண்ணுதான் கெடா, இங்க இத்தனை குட்டி குட்டியே இல்ல. ஆமா ஆமா ஆமா, அத ரேட் வச்சு அது கூட சேர்ந்து எனக்கு ஒரே வரணும். இளங்குட்டிங்க, இளங்குட்டி. ஆமாங்க, தலைச்சேரி மூட்டு குட்டி தானுங்க, கடாய் கொடுத்தாச்சு இது கூட இருந்தது, கடாய் 2700. இது ஒரு 15 நாள் இருக்குங்க, இது 2.5 சொல்லுதுங்க. ஆமா, தெளிவான குட்டி இருக்கு. இது சேலங்கர கூட சேர்ந்தது, வெள்ள வரும் கலந்து வரும் கலந்து வரும். இது 1700. குட்டி நல்ல குட்டி, நல்ல பெருவெட்டு குட்டி. ஆமாங்க, 200 குறைச்சி 500 கொடுக்கலாங்க, மூட்டு மூட்டு குட்டிங்க. கெடா இருந்தா இன்னைக்கு 2.5 மூட்டு குட்டிங்க, கண்ணி இல்ல கண்ணி குட்டி தானுங்க, செங்கண்ணி. இது இது 2 ரூபா சொல்லுதுங்க, மூட்டு குட்டி தானுங்க. கெடையே ஒண்ணுதே இருக்குங்க, ஒரே கடையதான் இருக்குங்க, அது இல்லைங்க, இது பிறவை குட்டிங்க. கெடாய் அந்த ஒண்ணுதான் கிடாய், பிஸ்கட். ஆ, கெடாய் உண்டு, ஆயிரத்தி 500 ரூபா என்ன சொல்லுங்க, எதையா இதா
வெள்ளக்குட்டியா? வெள்ளக்குட்டி பணம் கம்மியா வராது அந்த அதுக்கெல்லாம் வராது. என்னன்னா அந்த குட்டி போயிருக்குது இங்க அப்படி. ஏன்னா போனா விலை விற்க பாத்து கேளுங்க. மயிலம்பாடி 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 குட்டி அண்ணா 2 ரூபா சொல்லுங்க. பிறவை குட்டி பிறவை நான் அதுக்கு பத்தாது 2300 ரூபாங்க. நீ கேளுங்க இடவெடுத்த 1300. பொடி எடுத்தாச்சுங்களா? அவ்வளவுதான். அது எடுத்து அது காட்டுச்சு. இது முதல்ல எடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் தான் காட்டி நினைக்கிறேன். பெருசு இது எது இருக்கு? மேச்சல் மேச்சல் நாலரை சொல்லுங்க. ஆமாங்க. ஒன்னு கொடியும் ஒண்ணு தலைச்சேரி. தலைச்சேரி மேச்சல் தான். ஒரு 2 மாசம் இருக்கு. 1.5 மாசம் 2 மாசம் இருக்கு. பால் கேக்காது மேச்சல்தான். வாயினம் பசப்படுது பாருங்க. பாருங்க எப்படி எடுத்தா பெருசா பெருசா வருங்க. பெருசா வருங்க. நல்ல கடை. கரணெல்லாம் வேண்டாம், வாத்தி கொடுத்துருவோம். சொல்லுங்க. வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். பேர் குழந்தை கேளுங்க. 9 32 48 ஊர் திருப்பூர் அனுப்புறவளை. அண்ணா திருப்பூர் அனுப்புறவளை. வேலை எம்னாம்பாரி எப்பா ஒன்று ரெண்டு தான் கிடைக்குதுங்க. தலைச்சேரி குட்டி கிடைக்குங்க, சேலம் கருப்பு, செம்பிளி குட்டியில் எல்லா ஐட்டும் கிடைக்கும். மயிலம்பாடி அடிக்கிறிஞ்சி எல்லாம் கிடைக்கும். மாட்டு ஐட்டம் எல்லாமே வரும் காய்க்கு. பாருங்க 2 ரூபாய்க்கு இளம் குட்டி தாங்க. அது வேற என்ன நீங்கள் வேற அது வேற அது குட்டியே வேற அது பாரு வேற பக்கம் பாருங்க. அண்ணா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்துறீங்க, திங்கக்கிழமை குணத்தூருங்க, செவ்வாய்க்கெல்லாம் வெள்ளோடுங்க, புதன்கிழமை கவந்தப்பாடிங்க, வியாழக்கிழமை புளியம்பட்டிங்க, வெள்ளிக்கிழமைக்கு புதுச்சு வந்தீங்க நம்பியூர் பக்கம், சனிக்கிழமை அன்னூருங்க, ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர். இங்கேங்க இங்கேங்க பிறந்தோம். நன்றி அண்ணா. அதுக்கு பத்தாது. கீழே உடையாது. கீழே உடஞ்சு கேட்க வேணாம். கொடுக்க மாட்டேன். கீழே உடச்சு கொடுக்கலீங்கிற 4.5 சொல்லுது குட்டி. கீழே உடச்சு கொடுக்க மாட்டேன். தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசியை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.